கடலும் அதனை சார்ந்து வாழும் மக்களின் வாழ்வும் எப்போதும் சஞ்சலம் மிக்கவே. அலைகளின் ஓசை எந்தளவு இறைச்சல் மிக்கதாக உள்ளதோ அதே போன்றதொரு பரபரப்பான நிலையிலேயே அந்த சமூகத்தின் வாழ்வியலும் அமைகின்றன. ஆழ்கடலுடன் நெடுந்தீவு மக்கள் கொண்டுள்ள நெருக்கமான உறவு அர்த்தம் காட்ட முடியாத அளவிற்கு ஆழமானது. காலம் காலமாக கடல் அண்ணியை நம்பி வாழ்ந்த மக்கள் இன்று தமது வாழ்வாதாரத்தையும் கடல் அண்ணியையும் பாதுகாப்பதற்காக போராடுகின்றனர். இலங்கையின் வடபகுதியில் காணப்படும் தீவுகளில் பெரியதான நெடுந்தீவு பகுதி மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நாளாந்தம் வலுப்பெற்று வருகின்றதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதில் முக்கியமாக இந்திய இழுவைப்படகு மீனவர்களின் பிரச்சனை அவர்களுக்கு பெரும் இடராக காணப்படுகிறது. பிரச்சனை வரும் வாய்ப்பேச்சுடன் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் சொல்லனா துன்பங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அந்த வகையில் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளின் தீர்வுக்கு பொறுப்பேற்பது உரியவர்களின் பொறுப்பான கடமையாக காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து நோக்கினால் ஏனைய தீவுகளை விட தொலைவில் அமைந்திருக்கும் தீவு நெடுந்தீவாகும். நிலப்பரப்பிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தீவு அமையப்பெற்றுள்ளது. ஆனால் இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் இருந்து இதன் தூரம் 38 கிலோமீட்டர் மட்டுமே ஆகும். இந்த நெருக்கம் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகியுள்ளது. வணக்கம், என் பேர் செபஸ்டியன் பிள்ளை. இந்தியன் ரோல பிரச்சனை, இந்த கரைக்கு வருவாங்க தாராளமா. எங்களை இது தனித்தீவு தானே, இந்த தீவில வந்து போகும்போது எங்கட கடல் வளங்கள் எல்லாம் இந்த மீன் உற்பத்தி ஆகக்கூடிய சின்ன சின்ன பாறைகள் எல்லாமே உடைஞ்சு போயிட்டு இப்ப இங்க குஞ்சு மீன் ஒன்றும் உற்பத்தி இல்லை. கௌரவமாக கடற்தொழில் செய்த நெடுந்தீவு மீனவர்களின் வாழ்வாதாரம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் வயிற்று பசிக்கு கூலி தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதே தொழில் போயிட்டதோட கடல் தொழில். அப்ப இப்ப உங்களுக்கு தொழிலே இல்லத்து பெறும். அது 1 கிலோ 500 ரூபாய் ஆகும். 1 கிலோ மரம், 2 கிலோ மரம், 10 கிலோ மரம் அதுவும் இல்லாமலும் வரும். என் பேர் அருள் ஜீவன், நெடுந்தீவு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் என்ற சமாச தலைவர். நெடுந்தீவு பிரதேசம் கச்சேரிக்கும் இந்தியாவுடைய ராமேஸ்வரத்துக்கு அண்ணன் இருக்கின்ற நிலையில இந்த இந்திய இழுவைப்படங்களுடைய அத்துமுறையால் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு பிரதேசம். எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தின் மீது ஒரு தொடர்ச்சியாக இந்த அழிவுதரும் விளைவு ஏற்படுத்தி வருகிறது. அதாவது இந்த கடல்சார் வளங்கள் அழிவதோடு மட்டுமல்லாது, எங்களுடைய மீனவர்களுடைய மீனவர் கடல், எங்களுடைய தொழிலாளர்கள் கடலுக்குள்ளே சென்று கொண்டே விடுகின்ற வலைகளையும் இந்த இழுவைப்படகுகள் இழுத்து அழித்து நாசப்படுத்தி சேதப்படுத்தி சென்று விடுகிறது. இதனால் எங்களுடைய மீனவர்கள் பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடுகின்றது. நீண்டகால போரின் பின்னர் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு கரையோர மக்கள் அச்சமின்றி கடலில் தொழில் செய்கின்றனர். குறிப்பாக வடக்கு தீவக மக்களின் வாழ்வியலுடன் ஒன்றித்து போன கடற்தொழிலை அந்த மக்களுக்காக பாதுகாத்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும்.